எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியை இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியை ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களுடைய குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி குரு பரமகுரு பரமேஸ்வரி குரு என்ற விதத்திலே மூவரின் பொற்பாதங்களையும் வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் எங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் இதுதான் ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தா பாலபாடம் ஒரு ஜோதிடர் தன்னுடைய ஜோதிட தொழிலில் பலன் சொல்வதில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இரண்டு விஷயங்களை கவனித்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க ராகு கேதுகளுக்கு பலன் சொல்ல தெரிந்து விட்டாலே ஒரு இரண்டு ஆதிபத்தியம் வாங்கின வீட்டிற்கு ஒரு கிரகம் எப்படி செயல்படும் என்று ஒருத்தர் பலன் சொல்ல வல்லமை பெற்றுவிட்டால் அவர் ஜோதிடத்தில் வெற்றி பெறுவார் இவர் சொல்லக்கூடிய இந்த இரண்டு கருத்துக்களுமே ஜோதிட நூல்களில் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் ஒன்று இரண்டு இருந்தாலும் கூட இந்த இரண்டு கருத்துமே குருநாதருடைய வாக்கில் நமது மனதில் கல்வெட்டாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதனால் உரிய குருநாதர்களிடத்தில் இதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகர் பிறந்த தேதி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒன்பது இருபத்தி நாலு ஏஎம் கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க உத்தராட்டாதி மூணாம் பாதம் சனிதசா இருப்பு ஒன்பது வருடங்கள் நான்கு மாதம் ஒன்பது நாள் தற்பொழுது சுக்கரதசை ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் இடத்திலே எடுத்தோடனே ஒரு இரண்டு பாடல்களை சொல்லி உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறதா என்று கேட்டோம் ஆம் என்று சொன்னார் மூன்று விஷயம் சொன்னோம் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் திருப்தி இல்லை குழந்தை பிறந்திருக்கிறது மனைவி பிரிந்து இருப்பார்கள் தற்கொலை எண்ணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் அடுத்து வாழ்வுல என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு இருண்ட காலமாக இருக்கிறது என்று நாம் சொன்னோம் அதற்கு ஆதாரமான சுருதி புலிப்பாணி தொண்ணூறாவது பாடல் பறந்திட்டேன் இன்னமொன்று கேளு பானுமைந்தன் பால்மதிக்கு எட்டில் நிற்க சிறந்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் செத்திருந்து போவதற்கு எண்ணம் கொள்வன் அறிந்திட்டேன் அகமும் பொருளும் நிலமும் நஷ்டம் அப்பனே அரசனிடம் தோஷமுண்டாம் குறைத்திட்டேன் குடிநாதன் கேந்திரத்தில் இருக்க குற்றமில்லை புலிப்பாணி கூற என்கிற பானுமைந்தன் பால்மதிக்கு எட்டில் இருக்க சந்திரனுக்கு எட்டில் பானு மைந்தன் என்று சொல்லக்கூடிய பானு என்றால் சூரியன் சனி பகவான் இருந்தால் ஜென்மனுக்கு அநேக துன்பம் செத்திருந்து போவதற்கு எண்ணம் கொள்வான் என்று சொன்னோம் அதற்கு காரணம் கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு பனிரெண்டில் சனி இருக்கிறது இதுவும் ஒரு காரணம் அப்போ இன்றொன்று விஷயத்தையும் இதுக்கு பக்கவளமாக சேர்த்துக் கொள்ளலாம் ஜம்பு மகரிஷி வாக்கியம் நூத்தி பனிரெண்டாவது பாடல் தக்க இரண்டு விரையோன் புத்தி தகுந்த விரயத்தோன் திசையில் இரண்டோன் புத்தி லக்னத்துக்கு இருந்தோன் திசையில் இரண்டோன் புத்தி லக்ன விரயத்தோன் திசையில் இரண்டோன் புத்தி மிக்கவே மாரகம் செய்யும் என்று மேதினியில் ஜாதகருக்கு உரைத்த வாக்கியம் முக்கியமாய் கவனித்து ஜாதகருக்கு முன்பிருந்து தெளிவாய் புகழுவாயே இரண்டாம் அதிபதி திசையில் பனிரெண்டாம் புத்தி பனிரெண்டாம் அதிபதி திசையில் இரண்டாம் புத்தி பனிரெண்டாம் அதிபதி இருந்தவர் திசையில் இரண்டாம் அதிபதி ஜாதகருக்கு சுக்கர் திசை சுக்கர் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது பனிரெண்டில் இருந்தவர் திசையில் பனிரெண்டு குடியும் புத்தி இதை சொல்லிட்டு ஐயா அவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடம் கோச்சாரத்தை தொட்டு அதுக்கு ஜம்பு மகரிசி வாக்கியம் நூத்தி பத்தாவது பாடல் சாட்சி பூதளத்தில் ஜாதகருக்கு பலன் ஆராய்ந்து புகழுகின்ற வேளையில் கோச்சாரமாக தீதனுகா வியாழன் சனி ரெண்டு பேரும் திகழும் நல்ல ஸ்தானத்தில் இருப்பாரானால் ஓதரிய நட்பலனை தருவார்னாலும் ஓங்குமே நாகரீக சௌக்கியங்கள் ஈதன்றி துருஸ்தானத்தில் இருப்பாராக இன்பமில்லை மத்திய பலனே என்கிறார் அப்ப கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்வதற்கு இது ஒரு சாட்சி தாண்டவ மாலை அறுபத்தி ஆறாவது பாடல் நடைமுறையில் திசாபுத்திக்கு பலன் எடுக்க வேண்டும் யோகமதில் உட்பவித்து ஓங்கும் பயனின்றி தாக மிக உற்று இருப்பர் தாரணிக்குள் வாகான காஷ்மீரை கண்ட என் செய்யுமோர் தேசு திசை வராவிடில் நல்ல யோகங்கள் இருந்தாலும் திசை வர வேண்டும் அல்லவா இப்போ இவருக்கு நடப்பது சுக்கரதி கலத்தர காரகனுடன் சேர்ந்து விரயத்தில் இருக்கிறார் அப்ப நம்ம எப்படி பலனை சொன்னோம் எங்க குருநாதர் சொன்ன மாதிரி இரண்டாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறவர் எந்த ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறார் கூட சேர்ந்த கிரகங்களுக்கு பலனை தொட்டு சொல்லணும் அந்த இடத்துல இருந்து பலனை எடுக்கணும் பார் ஐயா அதே மாதிரி அதற்கு ஆதாரமாக ஜோதிட களஞ்சியம் ஏழாவது பாவம் பதினஞ்சாவது பாடல் ஆம் ஏழா மதிபன் தாரக காரகன் நீசமாகி ஆகி தாமிரவர் வியமா ரெட்டில் அணுகில் மனைவிக்கு ஈனம் வாம சுக்கரன் வாழ்வீட்டின் மன்னவனும் வியமா ரெட்டில் ஏமமுற்றிற்கு கொண்ட மனைவிக்கு ஈனம் அப்ப இவர் மனைவியால் துன்பமடைந்திருக்கிறார் இல்வாழ்க்கை சிறப்பில்லை என்று சொன்னோம் ஒத்துக்கொண்டார் பல திருமணங்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அறுநூத்தி நாற்பத்தி நாலாவது பாடல் ஜாதகரங்கம் நாம சொன்னோம் ஐயா உங்களுக்கு மூன்று திருமணம் அமையும் முதல் இரண்டு திருமணம் முதல் திருமணம் அமைஞ்சிருக்கும் விவாகரத்தை பெற்றிருப்பாங்க இரண்டாம் திருமணம் அமைந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அதுவும் பிரச்சனைக்குள்ளதாக இருக்கு உங்களுக்கு மூன்றாவது திருமணம் தான் நிலைத்திருக்கும் என்று சொன்னோம் பல திருமணத்துக்கு பாட்ட சொன்னோம் ஆறுநூத்தி நாற்பத்தி நாலாவது பாடல் ஜாதக அலங்காரம் வரிசை பெறு கலத்தர் அதிபன் தான் அதிபனை கூடி கிரகம் எத்தனை உண்டோ அத்தனை மின் அணையாளே மணப்பன் உரிய காரக அதிபன் சுபமாய் உதித்தடி நற்கோள் காண்கில் உத்தமர் தான் களத்திர அதிபதியுடன் எத்தனை கோள்கள் சேருதோ அத்தனை மனைவியர் மணப்பான் சொல்லுவாங்க இவருக்கு ஏழாம் அதிபதி புதன் அவருடன் சுக்ரன் கேது சேர்ந்திருப்பதால் மொத்தம் மூன்று மனைவிகள் என்று சொன்னோம் ஏனென்றால் செவ்வாய் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறது அப்போ பல மனைவியர் சொல்லிட்டு அப்படியே உற்றலாமா அப்படின்னா இல்ல மூன்று திருமணம் அமையும் அதற்கு அறுநூத்தி தொண்ணூறாவது பாடல் ஜாதக அலங்காரம் கொள்ளும் லாபாதி கலத்தராதி கூடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவானாகி இவர் திரிகோணத்தில் இருந்திடனும் உள்ள விவாகம் மூன்றன்றே உரைப்பர் கணித வல்லோர்கள் கல்லவிடம்போல் விளிமருட்டும் கருமென் குழல் திரு காரிகியே மூன்று மனைவி அமைவாங்கன்னு சொன்னதுக்கு பாடல் ஜாதக அலங்கார பாடல் அறுநூத்தி தொண்ணூறு அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது பாடல் ஜாதக அலங்காரத்தில் சொல்லுது தாரக காரகனும் ஏழாம் அதிபனியும் அதிபனும் தனித்தும் கூடியும் ஆரவே பாவர் மத்திய ஏழில் பாவர் சேரவே இவரை பாவர் சிறிய நோக்குற இருந்தால் பாரியர் தகை கரிட்டம் பண்ணும் என்று அறிந்து கொள்ளே அப்ப ஏழாம் அதிபதி எப்படி இருக்கணும் எந்த விஷயத்தில் இருக்கணுங்கிறது பாட்டு சொல்லுது இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நேயர்களுக்கு லக்னத்திலிருந்து குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறாரே ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்திலே அமர்ந்திருக்கிறாரே இது சுபவளனை தராதா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்திலே எழும் நியாயம்தானே ஜம்பு மகரிசி வாக்கியம் அறுபத்தி ஆறாவது பாடல் சொல்கிறது இத்தகைய தாகவே ஜாதகருக்கே இசைந்த சப்தமாஸ்தானம் எனவே ஓதும் எனும் கலத்தர ஸ்தானம் தன்னை சுப கிரகங்கள் பார்த்தால் தோஷமில்லை எத்ததையும் சுக பாக்கியங்கள் வாழ்ந்து எவர்களுக்குமே புகழ்ந்துரைக்க ஜீவிப்பார்கள் அத்தன் அருளால் விரதம் அனுஷ்டிப்பாய் அன்புடனே வாழ்ந்திருப்பார் உலகம் மீதேம்பார் அப்ப ஏழாம் அதிபதியை ஏழாம் வீட்டை சுவர்கள் பார்க்கணும் லக்னாதிபதி குரு லக்னத்தில் அமர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ நல்ல பலன் தானே வந்திருக்கணும் வரலையே பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் லக்னத்திலும் சனி மூணாம் அதிபதியாய் பார்க்குறாங்க இதில் நல்லா கவனிக்கணும் சனி அஸ்தங்கம் பெற்றிருக்கிறார் இரண்டாம் அதிபதி அஸ்தங்கமாவது பிரச்சனைக்குரிய விஷயம்தானே புளிப்பாணி ஐம்பது ஆறா ஐம்பத்தி ஆறாவது பாடல் அப்போ மேற்கண்ட காரணங்களால் செவ்வாய் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் வாங்கி லக்னத்தில் இருப்பதனாலும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அஸ்தங்கமாய் பார்ப்பதனாலும் குரு தன்னுடைய பார்வைக்கு வலிமையை இழக்கிறார் என்பதை வாசகர்கள் மனங்கொள்ள வேண்டும் புளிப்பாணி ஐம்பத்தி ஆறாவது பாடல் கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் கெட்டவர்கள் கண்ணூற்றாலும் நோக்கினாலும் ஆலப்பா சுகமில்லை களவு போகும் சோறு துணிக்கு கையேந்தி நிற்கச் செய்யும் ஆரப்பா அகத்திலே துன்பம் காணும் அப்பனே அரண்மனையார் வகை உண்டு கூழப்பா கூட்டுறவு பிரிந்து போகும் கொற்றவனையை குடித்து கொடு கொடுந்துன்பம் விளையமடாங்கிறார் கேளப்பா குடிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் கெட்டவர்கள் கண்ணூற்றாலும் நோக்கினாலும் சூழப்பா சுகமில்லை என்கிறார் புளிப்பாணி அப்ப என்ன அர்த்தம் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் கெட்டவர்கள் கண்ணூற்றால் சூழப்பா சுகமில்லை என்கிறார் அப்ப இந்த ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் ஆட்சி பெற்றிருந்தாலும் செவ்வாயும் சனி பகவானும் வலிமை இழக்க செய்கிறார் என்பதை வாசகர்கள் மனம் கொள்ள வேண்டும் அப்போ இதுக்கு துணை விதி ஏதாவது வேணும் இல்லையா எங்க குருநாதர் சொல்கிற மாதிரி பொதுவாக ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் அம மறைவது தீமை தரும் இப்போ பனிரெண்டாம் இடத்து இடத்தில் அமர்ந்தாலும் ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து அமர்கிறார் கூட பாவர்களும் சேர்ந்து அம அமையறாங்க இது ஒரு பொதுவான விதி இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் தன்னுடைய ஜென்ம சத்துருவுடன் சூரியனுடன் கூடி அஸ்தங்கம் ஆகிறார் சரி இப்ப லக்னத்துக்கு இப்படி இருக்கிறப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னாலும் ராசிக்கு எட்டுல சூரிய பகவானும் சனி பகவானும் அமர்கிறார்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியான புதன் எட்டாம் அதிபதியான சுக்கரனுடன் சேர்ந்து கேதுவுடன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் அப்போ ஒரு பலன் ராசிக்கும் பொரிந்து வந்து லக்னத்துக்கும் பொரிந்து வந்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ பாடல்கள் என்ன சொல்லதோ அதன் பிரகாரம் ஜாதகங்கள் லக்னத்துக்கும் ஒத்து வந்து ராசிக்கும் ஒத்து வந்து திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் பாடல்கள் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் சுக்கர திசையில் சுக்கர புத்தி இவங்க நடந்துட்டு இருக்குது ஆறு பதினொன்று கூடியவன் புத்தி சுக்கரன் பனிரெண்டிலிருந்து திசையை நடத்துறார் ஏழு குடையவனோட சேர்ந்து திசை நடத்துறார் பத்துக்குடியவனோட சேர்ந்து நடத்துறார் மூன்று விஷயம் சொன்னோம் தற்கொலை எண்ணம் விட்டுவிடுங்கள் வாழ்வில் ஜெயிப்பீர்கள் முதல் இரண்டு திருமணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது மூன்றாவது திருமணம் மகிழ்ச்சியை தரும் இரண்டாவது திருமணம் செய்திருந்தால் அவங்களுக்கு குழந்தை அந்த குழந்தைக்கு ஆயுளை பார்த்துக்குங்க தொழில் முடக்கம் ஏற்படும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னோம் இன்னும் சில விஷயங்களை ஜாதகத்துல அவங்களுக்கு சொல்லி அனுச்சிருக்கிறோம் எதுக்கு இவ்வளவு பாடல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாம் பெரியவர்கள் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன பொக்கிசங்கள் விதி இருப்பவர்கள் வாசிப்பார்கள் விதி இருப்பவர்கள் இந்த பாடலின் வழியே பயணிப்பார்கள் விருப்பம் இருப்பவர்கள் ஜோதிடத்தை படிப்பார்கள் விதி இருப்பவர்கள் ஜோதிடத்தை சுவாசிப்பார்கள் எங்கள் குருநாதர் ஜோதிடத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் எனக்கு குருவாக வந்தது குஹனருளே என்று சொல்லி இந்த பேர் புகழ் இதனால் வரக்கூடிய அத்தனை பாராட்டுகளையும் என்னுடைய குருநாதர் பாதங்களிலே சமர்ப்பணம் செய்கிறேன் இதர்கள் இதெல்லாம் அவர்கள் இட்ட பிச்சை தமிழ் கந்தவேல் இட்ட பிச்சை என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி